ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் எல்லாரும் எப்படி சேஃபராக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி டிவியில எல்லாம் நியூஸ் பேப்பர்ல எல்லாமே நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கும். அதனால ஒரு ஃபுட் யூடியூபரா இருக்கிறேன்னா ஒரு லேடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி நம்ம மழைக்காலத்தை எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இதுல வெளிநாடுகள்ல நாங்க கடைபிடிக்கிற வழிமுறைகளையும் நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா தொடர்ந்து பாருங்க. நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். கரண்ட் கட் ஆகுற சமயத்துக்கு நமக்கு பால் பவுடர் ரொம்ப எசென்சியலான ஒரு திங். அதிகமா மழை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காய்கறிகளோட உற்பத்தி குறைஞ்சிரும். அதே சமயம் லாரிகள் எல்லாமே ஓடாது, ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் லாரி தான் ஓடும். அப்படிங்கறனால நம்மளுக்கு சிட்டிஸ்க்கோ அல்லது கிராமங்களுக்கோ நடுவில் உள்ள ரோட்ஸ் எல்லாமே கட் ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு அதிகமான கிராசரிஸ் ஈஸியா கிடைக்காது. அதனால நம்ம சில கிராசரிஸ கொஞ்சம் ஸ்டாக் அப் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதை பத்தி நம்ம இப்ப பாக்கலாம். மழைக்காலம் சாதாரண மழைக்காலமா இருந்தா பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கட் பண்ணிடுவாங்க. பவர் கட்னா நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், பால், தயிர், அப்புறம் வந்து நான்வெஜ் எதுவா இருந்தாலுமே அது வந்து ரொம்ப நேரத்துக்கு நிக்காது. பச்சை காய்கறிகள்லாம் சீக்கிரமா கெட்டு போயிடக்கூடும். அதனால நம்ம அதுக்கு பதில கொஞ்சம் கிழங்கு வகைகள் வாங்கி வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு, சேனை கிழங்கு, கருணை கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வெரைட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியவே ரொம்ப நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். சீனி கிழங்கு, கப்ப கிழங்கு, அந்த மாதிரி கிழங்குகள்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கூட ஈஸியா வேக வச்சு கொடுத்துடலாங்கிறதுனால அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட், கேரட், முள்ளங்கி, இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் கூட கொஞ்ச நாள் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்காமலே கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மளிகை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு அரிசி சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறனால, அதாவது சோறு தான் முக்கியம் அப்படிங்கறனால எப்பவுமே நம்ம கொஞ்சம் ரைஸ் வந்து வீட்டுல எப்பவுமே நிறைய வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்க இருக்க வீடு அப்படின்னா நூடுல்ஸ் பாக்கெட் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாஸ்தாவும் ரொம்ப ஈஸியான உணவு தான், அதுக்கு பாஸ்தா சாஸும் நம்ம வாங்கி வச்சிருந்தோம் ரொம்ப ஈஸியாவே சமைச்சுக்கலாம். புளியோதரை பொடி, பருப்பு பொடி, இட்லி பொடி மாதிரி பொடிகள் இருந்தாலும் நம்மளுக்கு சாதத்துல கலந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். புளி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா புளி சாதம் பண்ணிக்கிறக்கும், புளி குழம்புகள் பண்ணிக்கிறக்கும் ரொம்பவே வசதியா இருக்கும். இஞ்சி, எலுமிச்சை இதெல்லாமே நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாமலே வெளியவே ரொம்ப நல்லாவே தாங்கும். இதை வச்சு நம்ம ஈஸியா லெமன் சாதம் அந்த மாதிரி பண்ணிக்கிறக்கும் வசதியா இருக்கும். கொண்டக்கடலை, தட்டாம்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள் இருந்தாலும் நம்மளுக்கு புளி குழம்பு எல்லாம் பண்ணிக்கிறக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இந்த மாதிரி புளிக்குழம்பெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்காமலே ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வெளியில வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இது மழைக்காலங்கள்ல பவர் கட் சமயத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும். வறுக்காத பச்சை வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை இதெல்லாமே வீட்டுல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா ஒரு ஸ்நாக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதே சமயம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ட்ரை கிராசரிஸ் இருக்குல்ல, பருப்பு மாதிரி வகைகள் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாலும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஊறுகாய், ஜாம் மாதிரியான பொருட்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. புரோட்டீன் பார்ஸ் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். தக்காளி ஏற்கனவே ரொம்ப விலையேறிட்டு இருக்கு, அதனால தக்காளிக்கு பதில நம்ம புளி, லெமன் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சமைக்கலாங்கிற வழிமுறைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. புளி இருந்தா ரசம் கூட வச்சுக்கலாம். தேங்காய்க்கு பதில தேங்காய் பால் பவுடர், அப்புறம் கொப்பரை தேங்காய் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாவே தேங்காய் சாதம் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நம்ம வீட்டுல கரண்ட் இல்ல அப்படின்னா நம்ம நான்வெஜ் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அந்த சமயங்கள்ல வெளியில கடைகள்லயுமே எப்படி கரண்ட் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுங்கிறனால அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில நம்மளுக்கு இந்த கருவாடு அந்த மாதிரி ட்ரை ஃபிஷ் இதுகளை யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம நல்லா இருக்கும். சோ இதை வாங்கி வச்சுக்கிறதும் ஒரு சேஃப்டியா இருக்கும். வெளிநாடுகள்ல இந்த மாதிரி கேன்ல அடைச்ச நான்வெஜ்ஜை யூஸ் பண்றத நான் நிறைய சமயம் புயல் நேரங்கள்ல பாத்திருக்கிறேன். அரிசி நம்ம வாங்குற மாதிரியே கோதுமை மாவும் கூட கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இந்த மாதிரி எல்லாம் நல்லாவே பண்ணிடலாம். அதிகமாவே நம்மளுக்கு லஞ்சுக்கு கூட சாப்பிடனா கூட இந்த மாதிரி கோதுமை சப்பாத்திகளே போதுமானதா இருக்கும். இல்ல நீங்க மழையை என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா சமைச்சு சாப்பிட விரும்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடலை மாவெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்னா பஜ்ஜி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்க வீடுகள்னா நீங்க அவசியம் பிஸ்கட், கேக், இல்லைன்னா சிப்ஸ் இந்த மாதிரியான தின்பண்டங்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கத்தான் வேண்டியிருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு கடைகள் வந்துட்டு சில நேரம் திறக்காது சில ஊர்களில். அந்த மாதிரி சமயம் சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கண்டிப்பா வாங்கி வச்சுக்க தேவைப்படும். உணவு மாதிரியே ரொம்ப முக்கியமானது தண்ணீர். அதனால குடி தண்ணீரை ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு கூட நம்ம ஸ்டாக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். தனி வீடுன்னா நம்ம கரண்ட் இருக்கும் போதே மோட்டர் ஆன் பண்ணி ஓவர் ஹெட் டேங்க்ல எல்லாம் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்க வேண்டியிருக்கும். சில சமயம் கடுமையான மழை நேரங்கள்ல நம்மளுக்கு வாட்டர் பைப் லைன்லாம் பஸ்ட் ஆயிருக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து குடி தண்ணி வந்து நம்ம வாட்டர் பைப் லைன்ல இருந்தா எடுத்து குடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கண்டாமினேட்டடா இருக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு.
அப்போ நம்ம வெளியில தண்ணி வாங்கிக்கலாம். ஆனா வெளியில போய் தண்ணி வாங்க முடியல அப்படின்னா இந்த தண்ணீரை குடிக்கிறக்குள்ள கட்டாயம் ஆயிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம தண்ணியை ஃபர்ஸ்ட் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுதான் குடிக்கணும். பபிள்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி நல்லா கொதிக்க வைக்கும் போது அது ஒரு 5 நிமிஷமாவது அந்த பபிள்ஸ் வர்ற ஸ்டேஜ்ல நம்ம வச்சாதான் அதுல உள்ள நம்ம அசுத்தம் எல்லாம் நம்ம கழியும் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா சமைக்க கத்துக்கிறவங்க இந்த மாதிரி இன்டர்நெட்டை மட்டுமே ரிலை பண்ணி சமைக்க கத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்சமான ரெசிபிஸ் எல்லாம் கைகளால எழுதி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இந்த மாதிரி பவர் கட் சமயத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமே சமையல தவிர பேசிக்கா என்ன பொருட்கள்லாம் நம்ம வீட்டுல தேவைப்படுது அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பாக்கலாம். முதலாவது ரொம்ப தேவையானது குடை. குடை எல்லார் வீட்லயும் இருக்கும். அதனால நம்ம வீட்டு அம்பர்லாம் வந்து நல்லா இருக்குதா அப்படிங்கறத நம்ம ஆர்டினரி டைம்ஸ்லயே செக் பண்ணிட்டு நம்ம புதுசு வாங்கணுமா இல்லைன்னா அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணுமா அந்த மாதிரி நம்ம பண்ணி பார்த்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தூரம் பைக்ல எல்லாம் போய் வேலை பாக்குறவங்களுக்கு அவசியம் ஒரு ரெயின் கோட் தேவைப்படலாம். அடுத்து ரொம்ப தேவையானது ஒரு டார்ச் லைட், அதாவது பிளாஷ் லைட். பொதுவாகவே நல்ல யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸான இந்த டார்ச் லைட், கொடை, ரெயின் கோட் இந்த மாதிரி பொருட்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறதுங்கிறது இந்த மாதிரி சமயத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விளக்குகளுக்கு எண்ணெயும் தெரியும் இருக்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் வீட்டுல பொதுவா ஏதாவது ஒரு விளக்குகள் இல்லைன்னா மெழுகுவர்த்தி இந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா நமக்கு கரண்ட் கட் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். மெழுகுவர்த்தி, விளக்கு இதெல்லாம் இருந்தாலும் தீப்பெட்டி வாங்க மறந்துடாதீங்க. ஃபேன் காத்து இல்லைனாலும் நம்ம புழுக்கத்துக்காக ஜன்னலை திறந்து வச்சோம் அப்படின்னா கொசுக்கடி தாங்க முடியாது. அந்த மாதிரி சமயத்துக்காக நமக்கு ஒரு கொசுவலை வாங்கி வச்சுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னாலும் ஜன்னல்கள் இருக்கு இல்லையா அதுல எல்லாத்துலயுமே நம்ம கொசு அதில் அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன சைஸ் ரீசார்ஜபிள் ஃபேன் இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பவர் பேங்க் இருந்துச்சுன்னா சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்வெர்டர் மாதிரியான ஒரு பவர் ஸ்டோரேஜ் கண்டிப்பா தேவைப்படும். எல்லா போன் நம்பர்ஸுமே நம்ம இப்போ மொபைல்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மனப்பாடமாவே தெரியாது. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் போன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுல வச்சிருந்தோனாலோ இல்ல கையில எழுதி வச்சிருந்தோனாலோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் எமர்ஜென்சி நம்பர்ஸ், நியர்பை ஹாஸ்பிட்டல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியா குறிச்சு வச்சுக்கணும். அது எப்பவுமே நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், அதுல வெட்டுக்காயத்துக்கு போடுற சின்ன பேண்டேஜ், காய்ச்சலுக்கு தேவையான மருந்து, சளி மருந்து இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வீட்டுல உள்ளவங்க என்ன மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை கொஞ்சமா நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுல உள்ள கிளீனிங் சப்ளைஸ், சோப் இதெல்லாமே நம்ம இருக்குதான்னு சரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியமானது. மழைக்காலங்கள்ல துணிகள் ஈஸியா காயாது, நம்மளால வெளியவும் காய போட முடியாது அப்படிங்கறனால தாழ்வார பகுதிகளில் குடியிருக்கிறவங்க வந்துட்டு தன்னோட அந்த கொஞ்சம் ட்ரையான துணிகள் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒரு உயரமான இடத்துல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிறகு வந்து நமக்கு மழை காலத்துல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். மழை பெய்யும் போது அதிகமா தேங்கின தண்ணிகள் வழியா நம்ம நடந்து போக கூடாது. ஏன்னா பவர் லைன்ஸ் வந்துட்டு சில நேரம் டேமேஜ் ஆகி அந்த வயர் வந்து அந்த தண்ணிகள்ல விழுந்து கிடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஷாக் அடிக்கிற அபாயம் இருக்கு அப்படிங்கறனால அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணிகளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரையான இடத்துல இருக்கிறதோ இல்லது வீட்டுக்குள்ள இருக்கிறதோ தான் நம்மளுக்கு சேஃபர். சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே டிவி பார்க்காம ரொம்பவே போர் அடிச்சிடும். அதனால வீட்டுல ஏதாவது கதை புக்கு அல்லதுன்னா ஏதாவது பெயிண்டிங் பண்றதுக்குள்ள கிட்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஆர்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லி தர்றது இந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கரண்ட் இல்லாத சமயத்துல ரொம்பவே பொழுது போக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். வெள்ளம் வந்துருந்துச்சுன்னா வீடுகள் எல்லாமே சில இடங்கள்ல தண்ணீர் வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த தண்ணீர் வடிஞ்ச பிறகு அதுல உள்ள குப்பைகள் எல்லாம் அகற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா பெருக்கி தொடச்சிட்டு அதுல நல்லா ப்ளீச் எல்லாம் போட்டு கழுவி விட்டுட்டு தான் அதுல மறுபடியும் குடியேற வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அதுல உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே 100% நம்மளுக்கு போகும். பெரிய மழை புயல் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம வந்து டிவியில நியூஸ் அப்புறம் நியூஸ் பேப்பர் அப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற அலர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரேடியோ மூலமா இந்த மாதிரி எல்லாமே நல்லா லிசன் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு எந்த இடத்துல புயல் வருது, எப்படி தண்ணி சேருது அப்படிலாம் தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷனரியா இருக்க முடியும். இந்த சமயத்துல வீண் வதந்திங்களை பரப்பக்கூடாது. அதே சமயம் தாழ்வான பகுதிகள் அப்புறம் கடலோர பகுதிகளில் குடியிருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹையர் கிரவுண்ட்ஸ் அதாவது கொஞ்சம் உயரமான கட்டடங்களுக்கு குடி போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணணும் இந்த சமயத்துல மட்டும். மழை பெய்யும் போது வீட்டுல இருக்கிறது தான் சேஃபர். ஆனா அதே சமயம் வெளியில போயிருக்கும் போது மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மரத்தடியில ஒதுங்க கூடாது. ஏன்னா இடி மின்னல் வந்து அங்கதான் அதிகமா தாக்கும். அதே சமயம் பாலடைஞ்ச கட்டடங்கள்லயும் போய் நம்ம தஞ்சம் போகக்கூடாது. ஏன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படிங்கறது ரொம்ப கேள்விக்குறியே. மழை மாதிரி கொஞ்சம் கஷ்டமான சமயங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். இந்த மழை காலத்தையும் ஒரு என்ஜாய் பண்ணி கொண்டாடுற விதமா இது அமையட்டும். மழை காலத்துல நல்ல பத்திரமா கவனமா நல்ல ஹெல்த்தியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், மழை காலத்துல எப்படி சேஃபரா நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நம்ம சமைச்சுக்கலாம், எந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிளீனா நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பார்த்தோமா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல இருந்து உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், சி யூ.